Hi friends, welcome to my YouTube channel. In this video, we will talk about the Government of Tamil Nadu Information Department Bachelor of Visual Arts 2021-22 admissions. That's why we apply the courses. We will talk about the details in this video. If you are visual art related, you will be interested in learning about the visual art. If you miss this chance, you will send your applications. வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரவுச்சரோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இதுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் கிடையாது நீங்க வந்து ஆஃப்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி தான் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரவுச்சர்ல உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன மாதிரி பண்ணணும் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு அப்படிங்கற ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த காலேஜ் எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் வந்து சென்னையில தான் இருக்கு சோ சென்னையில வந்து தரமணி அங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த யுனிவர்சிட்டி உங்களுக்கு இருக்கு இந்த பிரவுச்சர் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படினா என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்துறலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ்ல சினிமா மெட்ரோகிராஃபி அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க இது வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு எத்தனை சீட் இருக்கு மொத்தமா அப்படினு கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறம் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லிருக்காங்க சோ என்ன மாதிரியான 10th 12th நீங்க என்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் ஃபுல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இதல கொடுத்திருக்காங்க மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ்க்கு 14 சீட் தான் இருக்கு அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறமா ஒவ்வொரு வந்து பேச்சுலர் கோர்ஸ் रिलेटेडாவும் அதுக்கு எத்தனை சீட் இருக்கு அதோட குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க இதல நீங்க என்ன கோர்ஸ் படிக்க விரும்பறீங்களோ அந்த கோர்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் ரிகார் குவாலிஃபிகேஷன்ஸ் இதல நீங்க வந்து தெரிஞ்சிக்கலாம் சோ எந்த ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 சீட் தான் கொடுத்திருக்கு 4 இயர்ஸ் கோர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் அண்ட் ஸ்கிரீன் ப்ளே ரைட்டிங் அப்படினு கொடுத்திருக்காங்க கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ்ல டைரக்ஷன் ஸ்கிரீன் ப்ளே ரைட்டிங் இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஹையர் செகண்டரி அதாவது 10th பிளஸ் 2 எக்ஸாமினேஷன்ல நீங்க எந்த குரூப் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சிலதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில குரூப்ஸ் படிச்சிருக்கவங்களுக்கு தான் அந்த கோர்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிலிம் எடிட்டிங் அந்த रिलेटेडா வரக்கூடிய எல்லா கோர்சஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அதுல எத்தனை சீட் அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதுல இருக்கு நீங்க பாத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் परसेंटेज ஆஃப் மார்க் ரிகார்ட் ஃபார் தி அட்மிஷன் சோ நீங்க எத்தனை परसेंटेज ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணிருந்தீங்க அப்படினா நீங்க இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க இதுல எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மார்க்கும் கொடுத்ததுல கீழ வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி அதுக்கு அப்புறம் டிஎன்சி பிசி ஓசி இவங்களுக்கு வந்து 40% ஆஃப் மார்க் வந்து உங்களோட 12th நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிருந்தீங்கனா இந்த கோர்ஸ்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இல்லாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்ற கம்யூனிட்டி எல்லாத்துக்குமே வந்து 24 இயர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸீட் ஆயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க 24 வயசுக்கு மேல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் ஷெட்யூல் காஸ்ட் அதுக்கப்புறம் ஷெட்யூல் ட்ரிபியூட் இந்த கேட்டகரியில வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 26 இயர்ஸ் அண்ட் அபவுன் கொடுத்துருக்காங்க மேல கொடுத்திருக்க அந்த 1st ஆஃப் ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா 26 இயர்ஸ்க்கு குள்ள இருக்கணும் அப்படினு கொடுத்திருக்காங்க சோ மத்த கம்யூனிட்டி இருக்கவங்களுக்கு 24 இயர்ஸ் இதே வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து 26 அப்படினு கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செமஸ்டர் பேட்டர்ன் அதுக்கப்புறம் அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சோ ஃபீஸ் வந்து நீங்க இதலயே வந்து தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு ஃபீஸ் உங்களுக்கு இயர்லி வரும் அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசிப்ளின் அண்ட் கண்டக்ட் அந்த கோர்சஸ் வந்து எப்படி இருக்கும் அதோட ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லா கோர்ஸுமே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மீடியம் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் ரிலேட்டடான எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து என்ன மாதிரி ஃபீஸ் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அத காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ உட்பட 200 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் சோ எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா only 60 ரூபீஸ் பே பண்ணா போதும் மத்த கம்யூனிட்டிஸ்க்கு எல்லாமே வந்து 200 பே பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த 60 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் அவங்க ப்ரொவைட் பண்ணாதான் இந்த 60 ரூபீஸ் ஃபீஸ் வந்து உங்களுக்கு வரும் அப்படினு சொல்லிருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல் अदर எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் will be treated as a OC candidate தான் வந்து ட்ரீட் பண்ணுவே அப்படினு சொல்லிருக்காங்க தி அப்ளிகேஷன் ஃபீஸ் பேபிள் பை மீன்ஸ் த டிமாண்ட் டிராஃப்ட் அதாவது டிடி எடுத்து தான் நீங்க சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் டிடி யார் பேர்ல எடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு இங்க கொடுத்திருக்காங்க இந்த இதுல நீங்க வந்து டிடி சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் தனியா வேணும் அப்படி நீங்க நினைச்சீங்கனா சென்னையில இருக்கவங்களா இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபீஸ் நீங்க என்வலப் கவர்ல வந்து நீங்க 30 ரூபீஸ் வந்து ஸ்டாம்ப் வேல்யூ வந்து 30 ரூபீஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி சென்னை இல்லாம வெளியில இருக்கவங்களுக்கு எவ்வளவு வந்து நீங்க சென்ட் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அடுத்த மாசம் 9ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு சென்னையில இருக்கவங்களா இருந்தா 18 ரூபீஸ்க்கான ஸ்டாம்ப் போட்டு நீங்க வந்து ஒரு என்வலப் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து சென்ட் பண்றதுக்கு இதே வந்து சென்னை இல்லாம அவுட்டர்ல இருந்து அப்ளை பண்றவங்களுக்கு 42 ரூபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க
செல்ஃப் அட்டஸ்டட் வந்து பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். இதெல்லாமே போஸ்ட்ல தான் நீங்க சென்ட் பண்ணணும். அதோட டீடைல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து கால் போட் பண்றாங்க அப்படின்னா அப்போ நீங்க என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட அப்ளிகேஷனும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன். இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரிட்டன்ல தான் நீங்க வந்து எழுதணும். யார் அப்ளை பண்றீங்களோ அவங்களே உங்களோட கையெழுத்துல நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்றீங்கன்னா கோர்ஸோட நேம் வந்து இங்க எழுதுற மாதிரி இருக்கும். மேல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியல் யூஸ்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கோர்ஸ் அப்ளைட் ஃபோர் அப்படின்றதையும் நீங்க இங்க என்ன கோர்ஸ் அப்படின்றத கொடுக்கணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு இல்லைனா மூணு கோர்ஸ் இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் தனித்தனியான அப்ளிகேஷன் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபுல் நேம் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல இங்க எழுதணும். உங்களோட அப்பாவோட பேரோட சேர்த்து உங்க பேர் வருது அப்படின்னா டிசியில மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அந்த ஸ்பெல்லிங் கரெக்டா எழுதிக்கோங்க. நேஷனாலிட்டி ரிலிஜன் வந்து இந்த இடத்துல எழுதிக்கணும். அடுத்த செக்ஸ் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றத எழுதிக்கோங்க. மதர் டங்க் வந்து உங்களோட தமிழா இருந்துச்சுன்னா தமிழ் அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் இப்போ ப்ரெசென்ட்ல எந்த அட்ரஸ் இருக்கீங்களோ அந்த அட்ரஸோட டீடைல்ஸ் கொடுங்க. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. இந்த பின்கோட் பாக்ஸ்ல பின்கோட் வந்து எழுதிக்கணும். கீழே வந்து பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி, டெலிஃபோன் நம்பர், பிளட் குரூப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபாதர் ஆர் கார்டியன், அவங்களோட பேரு, அவங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து பின்கோடு இங்கே எழுதிக்கணும். இமெயில் ஐடி, டெலிஃபோன், மொபைல் நம்பர் வந்து உங்களோடய நீங்க வந்து இங்கே கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து உங்களோட ஃபாதர் இல்லைன்னா வந்து அவங்க என்ன வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதான ஆக்குபேஷன் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்றதையும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் எரால் எழுதுனதா, டேட்டு மந்த் இயர் இந்த எரால வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலையில் உங்களுக்கு என்ன ஏஜ் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது உங்களுக்கு எஸ்சி எஸ்டி அந்த கம்யூனிட்டிக்குள்ளே வரவங்களுக்கு வந்து ஃபீஸ் கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களோட கம்யூனிட்டி எதுவோ அந்த இடத்துல வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எயித்து ஒன் வந்து உங்களோட ஹையர் ஸ்கூல்ஸ், அதாவது உங்களோட டென்த்து டுவெல்த்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்கூலு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, லொக்கேட்டட் ஆயிருக்கு அப்படின்ற டீடைல்ஸும், உங்களோட மார்க் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல நீங்க ஃபில் பண்ணணும். இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இயரும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும், அதுக்கப்புறம் நீங்க கிளாஸ் அப்டைன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், அதோட மார்க் டோட்டல் எவ்வளோ அப்படின்றத இங்க நீங்க கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது முடிச்சிருக்கீங்கன்னா அதோட ஷீட் வந்து செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களோட ஹைட்டு மீட்டர், அதுக்கப்புறம் சென்டிமீட்டர்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட வெயிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே செஸ்ட் பிரெத்து பிஃபோர் ஆஃப்டர் உங்களோட இன்ஹேலிங் ஃபுல் உங்களோட செஸ்ட் இதை வந்து இங்கே நீங்கள் மெஷர்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா யாராவது உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பான்சர்ஷிப் எதுவும் இருக்கா அப்படின்ட்டு, அதாவது கேண்டிடேட்ஸ் போய் ஸ்பான்சர்ட் பை த பிரசிடென்ட் ஆஃப் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பரில் வந்து உங்களுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணுறாங்களா இந்த கோர்ஸ் படிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி யாராவது இருந்தால் இதில் மென்ஷன் பண்ணணும், இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஐசை டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இந்த இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கலி டிசபிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது. மேலே வந்து உங்களோட சிக்னேச்சர், அதுக்கப்புறம் இங்கே உங்களோட பேரண்ட் சிக்னேச்சர், பிளேஸில் வந்து நீங்கள் எந்த இடமோ அந்த இடமும், டேட் வந்து இன்னைக்கு எப்போ நீங்கள் டேட் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன் பண்ணும்போது விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத, ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் தனித்தனியான அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் உங்களோட பேரண்ட்ஸோ கார்டியன்ஸோட லேட்டஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கல அப்படின்னா அப்ளை பண்ணி வாங்கி அட்டாச் பண்ணுங்கள். இருந்தது அப்படின்னா அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும், என்னைக்குள்ளே சென்ட் பண்ணணுன்றது கொடுத்துருக்காங்க. உங்களோட கேண்டிடேட் உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். அதுவும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்டிருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ இன்கம்ப்ளீட்டாக இருக்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இக்கோர்ஸ் அப்ளைட் ஃபோர் இஸ் நாட் மென்ஷன். ஸோ வந்து என்ன கோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணல அப்படின்னா இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரூஃப் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க இல்லையா ஜெராக்ஸ், அதில் வந்து கண்டிப்பாக அட்டஸ்டட் செல்ஃப் அட்டஸ்டட்ன்றது உங்களோட சிக்னேச்சரை கீழே லாஸ்ட்டில் வந்து சைன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அதுதான் செல்ஃப் அட்டஸ்டட். ஸோ செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணாமல் நீங்கள் சென்ட் பண்ணியிருந்தா அந்த அப்ளிகேஷனும் வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களை மார்க்ஸ், கிரேட், எஸ்எஸ்எல்சி, அதுக்கப்புறம் வந்து பிளஸ் டூ அதோட மார்க் ஷீட்ஸ் வந்து சென்ட் பண்ணணும். டிப்ளமோ முடிச்சிருந்தால் அதோட மார்க் ஷீட்டு, இல்லைனா சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், உங்களோட டிசி, இதெல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ உங்களோட ஃபாதர் நேம் இல்லாமல் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபாதர் வந்து லைவ்ல இல்லை அம்மா அப்பா இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கார்டியன் வந்து மென்ஷன் பண்ணலாம். இருக்காங்கன்னா அவங்களோடதே மென்ஷன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்கவங்களுக்கு 18 ரூபீஸ் போஸ்ட் ஸ்டாம்பும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு 40 ரூபீஸ் ஸ்டாம்ப் வந்து செல்ஃப் அட்ரஸ்டட் கவர் கூட, அதாவது உங்களோட அட்ரஸ் வந்து அதில் எழுதி நீங்கள் சென்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் ஒரு போஸ்ட் கவரில் உள்ள போட்டுட்டு, அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாம்ப் ஒட்டி உங்களோட அட்ரஸ் நீங்கள் அதில் எழுதிட்டு நீங்கள் அதே அதில் அட்டாச் பண்ணி அனுப்பணும். உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் கவரில் தான் சென்ட் பண்ணுவாங்க. உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களோட அட்ரஸ்க்கு அந்த லெட்டர் வந்து கரெக்டான டைமுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டைம் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கவர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.